ஹலோ ரிவான் சாம்சங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க மாடல் நேம் சாம்சங் ஒய்ஃபை எனபிள் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி ஃபை ஒன் ஃபானரபிள் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டனில் இருக்குது இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில் டிஜிட்டல் இன்வெர்டர் அப் டு செவன் த்ரீ பர்சன்டேஜ் நமக்கு பவர் சேவிங்ஸ் வந்து இருக்கும் நார்மல் இன்வெட்டரில் வர சவுண்டை விட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மியான சவுண்டு தான் இந்த டிஜிட்டல் இன்வெர்ட்டரில் வரும் நெக்ஸ்ட் இன்டோரில் பார்த்தீங்கன்னா பிகரான ஃபேன் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க நார்மல் பைட் சைஸை விட ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் பிகரான பைட் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நம்ம ரூம் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபாஸ்டராக ஆகும் ஃபில்ட்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது இது பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி ஃபில்டர்ஸ் ஆண்டிபீரியல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம ரூமில் இருக்க டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான யாரை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஃபில்டர் ஃப்ரீ கொண்டா க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டமெட்டிக்காக க்ளீன் பண்ணணும் ஃபில்ட்டரை நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும் இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அப்போ நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ண போதும் நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணுற ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இதில் ஏஐ ஆட்டோ கூலிங் மோடு வந்து இருக்குது இந்த மோடை நம்ம எனபிள் பண்ணிட்டால் ஏசி நம்ம ரூமில் இருக்க டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான குழிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆட்டோ கூலிங் மோட வந்து நம்ம எனபிள் பண்ணிவிட்டால் ஏசி ரிமோட் எடுத்து ஃப்ரீ கூட நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை ஏர் கண்டிஷனாக நமக்கு தேவையான குழிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஏர் கண்டிஷனாக ஒய்ஃபை எனபிள்டு மாடலாக இருக்குது நீங்கள் ஒய்ஃபை என்பது ஏசி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து உங்கள் ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்களா அப் 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 அளிக்கேஷன் இருக்குங்கள ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் அந்த அளிக்கேஷனாக உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ஏசியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்களால் இருக்க முடியும் இதில் ஒன் டாப் ஜென்ட்ரல் கூலிங்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கன்னா வெளியே போயிருக்கீங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அது கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இதுவே நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு டென் மினிட்ஸ் பிஃபோராக உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ள வரத்துக்கும் ரூம் கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸும் இருக்குது கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் நலக்சாக சப்போர்ட் இருக்குது இந்த ஏர் கண்டிஷனோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ஹைட் இந்த நாலு டேரக்ஷன் ஒர்க் ஆகுதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல என்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து நல்லாவே கிடைக்கும் ரூம் ஃபுல்லாகவே கூலிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்டெப்லைசர்னு பார்க்கும்போது இந்த மாடலில் என்பிள்ளாவே வோல்டேஜ் ஃபிளெக்ஸுவேன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் மைக்ரோடிக் வீ கால் எவ்வரஸ் ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் தான் கணந்து காப்பரோட லைஃப் டைம் அதிகம் யாரில் இருக்க மாஸ்டர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவுட்டோர் டோர் டூராஃபின் டியூராஃபின் அல்ட்ரா கிரீன் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் இந்த கோடிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவுடோர் யூனிட்டை நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கும் போது மனித துரு பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் அவுடோர் யூனிட்டோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்டன் ஃபீச்சர் ஃபைஇன் ஒன் என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியெலாம் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாம்சங்ல ஒன் டென் ஏசி வாங்கினா அந்த ஒன் டென் ஏசியே நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ டென்னாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வீணிங்கன்னா அது ஒன் பாயிண்ட் செவன் டென்னும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஃபைவ் ஒன் கண்டர்றப்போல ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹோமோ லோன் இந்த ஹோமோலோடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான குழிங் வந்து கச்சா பதும் ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அப்போ அந்த ஃபைன் ஒன் கண்டர் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னம்பல் பண்ணும்போது உங்கள் ஏசி ஃபார்ட்டி பெர்சன்ட் ஆகும் ரிமைனிங் சிக்ஸ்டி பெர்சன்ட் எனக்கு வந்து சேவ் பண்ணணும் இதனால் உங்கள் ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ ரூமில் வந்து ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஈகோ மோட வந்து எனம்பல் பண்ணுங்கள் நீங்கள் ஈகோ மோட் என்பது பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஆகும் ரிமைனிங் ஃபார்ட்டி பெர்சன்ட் எனக்கு வந்து சேவ் பண்ணும் இப்போ ரூமில் மூணு பேருக்கீங்கன்னா நீங்கள் பசன்ட் ஃபோன் வந்து என்னால் பண்ணுங்கள் நீங்கள் ப்ளஸ் ஃபோன் எமல் பண்ணிங்கன்னா ஏசி வந்து எயிட்டி பெர்சென்ட் ரனாவும் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பர் வந்து சேவ் பண்ணணும் நார்மல் மோட் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் நீங்கள் ஃபைவ் நான் கண்ட்ரபில் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரன் ஆகும் இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டி வச்சிருக்கீங்க வீட்டுக்கு எஸ்டாக எஸ்ட் வந்துருக்காங்கன்னா அப்போ எஸ்ட்டாக கூலிங் வந்து தேவைப்படும் அப்போ அந்த ஃபைவ் நான் கண்டர்டபுளில் ஃபிஃப்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட வேண்டிய ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி பெர்செண்ட் வந்து வரும் ஒன் டன் ஏசியில் பார்ட்டி மோட் என பண்ணும்போது ஒன் பாயிண்ட் டூ டன் அளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியில் பார்ட்டி மோட் எனும்போது ஒன் பாயிண்ட் செவன் டன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இது தாங்க பார்ட்டி மோட் இந்த கன்வர்டபர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் சர்வீஸாக பார்க்கும்போது சாம்சங் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் சாம்சங் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கு இந்த பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி சாம்சங் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வாரண்டி செக் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்து ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இந்த மாடல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா ஏர் கண்டிஷனர் அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்